வணக்கம் நான் ரவீன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட் அதாவது உமிழ் நீர் சுரப்பை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த உமிழ் நீர் பற்றி தெரியாத ஒரு பத்து தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இந்த உமிழ்நீர் சுரப்பியை பற்றி பார்க்கலாம் நம்ம வாயில் வந்து மூணு உமிழ்நீர் சுரப்பி இருக்குது அந்த மூணு உறுப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய் பகுதியில் இருக்குது ஒன்று வந்து கன்னத்தினுடைய பின்பக்கத்தில் இருக்குது அடுத்தது வந்து இந்த கீழ்தாடையினுடைய பின்பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது வந்து நம்மளுடைய நாக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உமிழ்நீர் சுரப்பி இந்த மூணுனுடைய பேருமே வந்து நான் தமிழில் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் கண்ண உமிழ்நீர் சுரப்பின்னு சொல்லுவாங்க அடுத்தது கீழ்த்தாடை உமிழ்நீர் சுரப்பி கீழ்நாக்கு உமிழ்நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கண்ணை உமிழ்நீர் சுரப்பி வந்து இருபது சதவீதம் உமிழ் நீரை வந்து நம்ம வாயில் சுரக்குது இந்த கீழ்த்தாடை உமிழ்நீர் சுரப்பி அறுபத்தஞ்சிலேருந்து ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் இந்த உமிழ்நீரை வந்து சுரக்குது இந்த கீழ்நாக்கு உமிழ்நீர் சுரப்பி வந்து இருந்து பன்னெண்டு அளவு வந்து சதவீதம் நமக்கு உமிழ்நீரை வந்து சுரக்குது நம்ம வாயில் ரெண்டு வகையான உமிழ்நீர் சுரந்துட்டுருக்கு ஒன்று வந்து கோலை உமிழ்நீர் இன்னொன்று வந்து சீரச் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோலை உமிழ்நீர் அப்படிங்கிறது கோலை அப்படின்னாலே தெரியும் நமக்கு சலீன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் வந்து மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜெல்லு மாதிரி குழகுழப்பாக இருக்கக்கூடிய உமிழ்நீரை சுரக்கிறது வந்து ஒரு வகை இன்னொன்று வந்து தண்ணி மாதிரி அதாவது நம்ம அதிகமாக காரம் சாப்பிட்டோம்னா வாயில் நீர் வடிது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சீரஸ் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு வகையாக நம்ம வாயில் சுரக்குது இந்த கண்ணை உமிழ் நீர் சுரப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அமிலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புர புரதத்தை வந்து உற்பத்தி பண்ணுது அந்த புரதம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துள்ள உணவுகளை வந்து பிரித்து அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை தனியாக பிரிக்கிறக்கும் மால்டோஸ் அப்படிங்கக்கூடிய சத்தம் வந்து தனியாக பிரிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து மெல்றதுக்கும் அதை விழுங்குறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த கன்னம் உமிழ்நீர் சுரப்பிலிருந்து சுரக்கப்படக்கூடிய உமிழ்நீர் தான் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த உமிழ்நீர் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது உமிழ்நீர் இல்லாமல் நம்மளால் மெல்லவும் முடியாது அந்த உணவு வந்து விழுங்கவும் முடியாது இந்த உமிழ்நீர் வந்து அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது ஒரு நாளைக்கு நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீரின் அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் அளவு வந்து உமிழ்நீர் சுரக்குது இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருக்குமே மாறும் அவங்களோட வெப்பம் அவங்க கால சூழ்நிலையை அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு அதை பொறுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இந்த உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேராசிம்பட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிரம்புகள் வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது அந்த பேராசிம்பட்டிக் நர்வு அந்த நர்வஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்டுமுலேஷன் பண்ணுது அதாவது தூண்டுதலை ஏற்படுத்துது இந்த எச்சில் சுரக்கருக்கு இது எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா உறுப்புகளோடையுமே வந்து கனெக்ட் இருக்குது இந்த எல்லா உறுப்புகளினுடைய உதவி இல்லாமல் நம்மளுடைய வாய்க்களில் வந்து இந்த எச்சில் சுரக்கருக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த எச்சில் சுரக்கருக்கு இந்த எச்சில் அப்படிங்கிறது மற்ற எல்லா உறுப்புகளுக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த உணவுகளை வந்து ஜீரணம் செஞ்சு அதில் இருக்கக்கூடிய சத்துகளை பிரிக்கிறதுக்கு முதல் முதல் அடிப்படையான ஒரு கலப்பை ஒரு கலவை என்ன அப்படின்னா நம்மளுடைய எச்சில் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் இதில் இருக்கக்கூடிய புரதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து உணவை வந்து பிரிக்கிறக்கும் உடைக்கிறக்கும் அதை நொதிக்க வைக்கிறக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அடுத்த வந்து இந்த கீழ்த்தாடை இந்த கீழ்த்தாடைங்கிற கீழ்த்தாடை சுரப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் தொட்டே உணர முடியும் இந்த சுரப்பியை வந்து நீங்கள் கீழ்த்தாடையில் அந்த கீழ்த்தாடை எலும்புக்கு உள்பக்கமாக கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உரண்டைய ஒரு பந்து மாதிரி இருக்கும் அதை வந்து நம்மளால் தொட்டே உணர முடியும் நான் சின்ன வயசுலலாம் கூட அதை தொட்டு பார்த்துருக்கேன் இது என்ன நமக்கு ஏதோ கட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதை நான் இப்படி கையில் வந்து தொட்டு நான் உணர்ந்திருக்கேன் ஸோ இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் வந்து நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பின் உறுப்பு அப்படிங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி இருக்கும் நம்ம உடலில் வந்து ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு வந்து உமிழ்நீரை சுரக்கிறது வந்து இந்த உறுப்பு தான் இது வந்து இந்த கோலை சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெட்டியான ஒரு எச்சிலை வந்து சுரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது அடுத்து வந்து இந்த கீழ் நாக்கு சுரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நீர் நீரும் கோலையும் கலந்த மாதிரியான ஒரு கலவையாக ரெண்டும் கலந்த ஒரு கலவையான ஒரு உமிழ்நீரை சுரக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு நம்ம நாக்கு கீழே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சின்ன சின்ன உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா எட்நூறுலேருந்து ஆயிரம் கிளான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த சுரப்பிகள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்குது இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வாய் வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே இது முக்கியமானதாக இருக்குது இதனுடைய அளவு அதாவது இந்த உமிழ்நீர் வெளியே வரக்கூடிய அந்த துவாரம் அந்த வாயினுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு எம்எம் டயா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவில் தான் இதோடைய அந்த எச்சில் வெளியே வரக்கூடிய அந்த துவாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்மளோட வாய் முழுக்கவே இந்த சின்ன சின்ன உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு முக்கியமான உமிழ்நீர் சுரப்பிகள் தான் நம்மளுடைய உடலில் வந்து முக்கிய பணியை வந்து பண்ணிகிட்டு இப்போ வந்து இந்த உமிழ்நீர் சுரப்பியினுடைய உறுப்பை பற்றி நம்ம பார்த்தாச்சு அடுத்து வந்து இந்த எச்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உமிழ்நீர் வந்து என்ன மாதிரியான முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம உடலுக்கு வந்து எவ்வளோ வந்து முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது நான் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம வாயில் சுரக்கக்கூடிய உமிழ் நீர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பற்களையும் ஈறுகளையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பேக்டீரியாவும் ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்ம வாயில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வாய்க்குள்ளே வரக்கூடிய பேக்டீரியாக்களை கொள்றதுக்கான தன்மை வந்து நம்மளுடைய உமிழ் நீரில் இருக்குது இது வந்து அந்த நல்ல ஒரு லூப்ரிகேஷனை கொடுக்கறக்கு உதவியாக இருக்குது என்ன அப்படின்னா லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து அந்தது வாயிலிருந்து நம்மளுடைய வயிறு வரைக்கும் போகக்கூடிய அந்த குழாயில் வந்து எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாமல் அது வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு இந்த எச்சில் கலந்து நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்குது அதனால் வந்து நம்ம எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் உணவு வந்து ஸ்மூத்தாக நம்ம சாப்பிட முடியும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுடைய உணவில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை உடைக்கிறதுக்கு அதை ஜீரணம் செய்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உமிழ்நீர் அது என்ன பண்ணுது அப்படின்னா அளவில் நீர் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம மெல்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் செரிமானம் செய்கிறதுக்கு தேவையான புரதங்கள் எல்லாமே வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட எச்சிலில் கலந்துருக்குது அப்படி எச்சில் கலக்கப்படாத ஒரு உணவை நம்ம உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உணவு வந்து சரியாக ஜீரணிக்கப்படாது அதே மாதிரி சரியானபடி நம்மளோடைய உடலை விட்டு வெளியேறாது அதாவது மோஷன் சரியாக போகாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளுக்குள்ளேயே தேங்கி இது வந்து ஒரு பாய்சனாக மாறுறக்கான வாய்ப்பும் வந்துருக்கு அளவுக்கு வந்து நம்மளுடைய சலைவா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அந்த உணவில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை உணர்றதுக்கு இந்த சலைவா அப்படிங்கிற இந்த உமிழ்நீர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உமிழ்நீரும் இந்த உணவும் கலந்து அது போது தான் வந்து நம்ம நாக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணருது அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எச்சில் அப்படிங்கிறது நம்மளுடைய காயங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய எச்சிலுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவும் வாயில் இருக்கக்கூடிய புண்கள் அதாவது மற்ற உடலில் இருக்கக்கூடிய புண்களோட வாயில் இருக்கக்கூடிய புண்கள் சீக்கிரமே வந்து ஆறிடும் காரணம் என்ன அப்படின்னா வாய் வந்து அந்த ஈரப்பாதத்திலே இருக்கும் நம்ம எச்சில் வந்து அந்த புண்ணு மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறனால அந்த புண்கள் வந்து சீக்கிரமே ஆறிடும் அந்த செல்கள் வந்து சீக்கிரம் வந்து உயிர்ப்பிக்கிறக்கும் புதுப்பிக்கிறக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறனால புண்ணுகளை வந்து சீக்கிரமே ஆற்றிடும் அது வந்து நம்ம புண்ணுகளை ஆற்றுறக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளோட எச்சில் அப்படிங்கிற சொல்கிறாங்க நம்ம பயப்பட்டாலோ அல்லது பதட்டப்பட்டாலோ நம்மளுடைய உமிழ்நீர் உற்பத்தி பண்ணுறதை வந்து நம்ம உடல் வந்து குறைச்சிருது அதை கண்ட்ரோல் பண்ணுது அதனால் நம்ம பயப்படக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம அந்த பயந்த நேரத்தில் எதிர்த்து ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னாகுன்னா தடைப்படும் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உடலில் அந்த எச்சில் சுரக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம உமிழ்நீரனுடைய சாம்பிளை வச்சே வந்து நமக்கு என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகள் இருக்குது நோய்கள் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாய் வறண்டிருக்கு அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு நோய் வந்து நம்மளை தாக்கியிருக்கு நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம உடலில் இருக்குது அப்படிங்கிறத மருத்துவர்கள் ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம எச்சில வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும் அதில் வந்து அந்த ப்ரோட்டீனுடைய தன்மை மாறும்போது ப்ரோட்டீனுடைய அளவுகள் மாறுறதுனால வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள் வந்து வரக்கான ஒரு சிம்டமாக அதை பார்க்குறாங்க அதை வச்சு நிறையா டிசீஸை வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நிறையா ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய சிறுநீரகம் கிட்னியில் வந்து ஒரு ஸ்டோன் கல் அடைப்பு ஏற்படுற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சலைவரி கிளாண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கல் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க இந்த கல் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எச்சிலில் வந்து நிறையா கெமிக்கல்கள் கலந்துருக்குது அந்த கெமிக்கல்ஸ் அதாவது நம்ம எச்சில் வந்து வா ஸ்டோர் ஆகிருக்கும்போது அது வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் கற்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது அந்த மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ஆஸ்பத்திரிகளில் நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க இந்த கற்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மூணு நாலு சென்டிமீட்டர் அளவு வரைக்குமே கூட அதனுடைய சைஸ் இருக்கும் இந்த உலகத்துலேயே வந்து மிகப்பெரிய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவு சைஸில் இருக்கக்கூடியது தான் வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய கல்லை வந்து இந்த சலைவரி கிளான்லேருந்து எடுத்துருக்குறாங்க அதனுடைய வெயிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஆறு கிராம் இருக்குது ஒரு நாற்பத்தி மூணு வயசு உள்ளவருக்கு வந்து இந்த கல்லை வந்து எடுத்திருக்காங்க வரைக்கும் இதுதான் ரெக்கார்டாக பதியப்பட்டிருக்கு மிகப்பெரிய ஸ்டோன் நம்ம சலைவரி கிளான்லேருந்து எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் எச்சில் வச்சு நம்ம செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பெயின் கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க மார்பின் அப்படிங்கக்கூடிய பெயின் கில்லரோட ஆறு மடங்கு அதிக சக்தி வாய்ந்த ஒரு பெயின் கில்லர் வந்து இந்த நம்மளுடைய எச்சில் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மார்பின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரண ஒரு வழி பிரச்சனைகளில் இருந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகள் வழிகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து மருந்தாக இந்த மார்ஃபினை கொடுத்துட்டு வராங்க நிறைய ஆஸ்பத்திரிகளில் இந்த மார்பின் அப்படிங்கிறத ஒரு பெயின் கில்லராக பயன்படுத்திட்டு வராங்க இது வந்து நம்மளை வழியை வந்து மறக்க வைக்கிறக்கும் வழி நமக்கு தெரியாமல் இருக்கிறக்கும் இந்த மார்பின் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது அந்த மார்ஃபினுடைய அளவை விட ஆறு மடங்கு இந்த எச்சிலில் வந்து பெயின் கில்லர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு நம்மளோட எச்சில் வந்து ரொம்பவே நம்ம உடலுக்கு முக்கியமானது சுகர் ஃப்ரீ சுவியத்தை நம்ம மெல்றதுனால நம்ம வாயில் இருக்கக்கூடிய ஈரில் இருக்கக்கூடிய பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம இந்த சிவிங்கத்தை மெல்ல மெல்ல என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய எச்சில் சுரக்கிறது வந்து ரொம்ப அதிகமாகுது எச்சில் அதிகமாக சுரக்கிறதுனால நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய புண்கள் பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே வந்து தீர்றதுக்கு இது ரொம்பவே வந்து சிவிங்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் வந்து இந்த சுகர் ஃப்ரீ சிவிங்கத்தை வந்து மெல்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதையும் இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க நம்ம வாயில் சுரக்கக்கூடிய எச்சிலின் சராசரி அளவை கொண்டு ஒரு வருடத்துக்கு சுரக்கக்கூடிய எச்சிலின் அளவை கொண்டு நம்ம வந்து இந்த குளிய குளியல் டப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத் டப்பை வந்து ரெண்டு டப்பை நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு வருடத்துக்கான நம்ம வாயில் எச்சில் சுரக்குது ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடல் வந்து எச்சிலை வந்து தினசரி ஒவ்வொரு நொடியும் நம்ம உடலில் வந்து சுரந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துமே முக்கியமான காரணம் அது அவ்வளவு நம்ம உடலுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் எனக்கு இது எச்சில் வேணும் அப்படின்னு சிக்னலை கொடுத்து அதை சுரக்க வச்சு அதை எடுத்துக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு எச்சிலுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம அதிக அளவில் உடலில் வந்து நீர் சத்தை வந்து நம்ம சரியாக பார்த்துக்கணும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம உடலே உற்பத்தி பண்ணிக்குது நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம உடலுக்கு தேவையான நீர் காற்று உறக்கம் ஓய்வு அமைதி இதெல்லாத்தையும் நம்ம சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம உடல் சார்ந்த நிறையா விஷயங்களை வந்து நம்ம சேனலில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே வரோம் நிறையா விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உதவியானதுமாக இருக்கும் நன்றி நண்பர்களே